श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। आन्मीक चारण मैयन्बर्गलक्कु इनिय वणक्कंगल। आन्मीक चारण इंद्रे सिंधनेले वेत्रि यारुक्कु एंद तलैप्पिले ओरु कथैये नाम पार्क्क इरुक्किरोम। इंद कथैयानदु आदिशंकरोडैय அவரோடு நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. ஆதிசங்கரர் வாழ்ந்த காலத்திலே அமரசிம்மன் என்ற சமண அறிஞர் வாழ்ந்து வந்தார். இவர் பல காவியங்களை இயற்றியிருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு அறிஞர். ஆனால் அவரிடம் இருக்கும் ஒரு கெட்ட பழக்கம், இந்து மதத்தின் கோட்பாடுகளை கண்டிப்பதையே இவர் தம் தொழிலாக கொண்டிருந்தார். அதற்காக இந்த சமணர் அறிஞரான அமரசிம்மர் பல நூல்களையெல்லாம் எழுதி தள்ளினார். உருவ வழிபாட்டில் நம்பிக்கை கொண்டது இந்து மதம். ஆனால் சமண மதமும் உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதது. அமரசிம்மன் இந்து மதத்தை கண்டித்து வாதங்கள் செய்தாலும் நூல்கள் பல எழுதினாலும் தம் அறிவுத்திறமையை வளர்த்து கொள்வதற்காக இந்து மத கடவுளான சரஸ்வதி தேவியை முழுமையாக நம்பியவர். சரஸ்வதி தேவி இவர் மிக்க பக்தியுடன் வழிபடவே சரஸ்வதியும் இவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இவர் வாதங்களில் வெல்லவும் நூல்களை எழுதவும் பெரிதும் அருள் புரிந்தார். சமணருடன் வாதாடி அவர்களை வாதத்தில் வென்று இந்து மதத்தின் கோட்பாடுகளை நிலைநாட்டுவதர் ஆதிசங்கரர் தம் பணியாக கொண்டிருந்தார். அதனால் அவர் ஒரு நாள் அமரசிம்மனை வாதத்திற்கு அழைத்தார். அமரசிம்மனும், வருகிறேன் ஆதிசங்கரரே, ஆனால் ஒரு நிபந்தனை. சங்கரர் என்ன என்று கேட்டார். என்ன நிபந்தனை? வாதாடும்போது நம் இருவருக்கும் இடையில் ஒரு திரை இருக்கட்டும். சங்கரர் உடனே பரவாயில்ல அமரசிம்மா, இருக்கட்டுமே என்று சொன்னார். தங்கள் இருவருக்குடைய ஒரு திரை இருக்க வேண்டும் என்று அமரசிம்மன் கேட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் இருந்தது. ஆனால் அது என்ன காரணம் என்று சங்கரருக்கு தெரியாது. விவாதத்தில் ஆதிசங்கருக்கு உள்ள திறமையை பற்றி அமரசிம்மன் ஏற்கனவே நன்கு அறிந்து வைத்திருந்தான். கலைவர்களின் திருவருள் இல்லாமல் சங்கரரை வாதத்தில் வெல்ல முடியாது என்பது அமரசிம்மனுக்கு நன்றாக தெரியும். எனவே சரஸ்வதியின் பக்தனாகிய அவன் ஒரு குடத்தில் சரஸ்வதியை ஆவாகனம் செய்து சங்கரின் கேள்விகளுக்கு சரஸ்வதியே பதில் சொல்வதற்கு ஏற்பாடும் செய்தார். ஆனால் சரஸ்வதி ஆவாகனம் செய்யப்பட்ட குடம் தமது பக்கத்தில் இருப்பதற்கு சங்கருக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இருவருக்கும் இடையிலே ஒரு திரை தொங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை அமரசிம்மன் விதித்தார். விவாதம் ஆரம்பித்தது. சங்கரர் பல கடினமான கேள்விகளை அமரசிம்மனிடம் கேட்டார். ஆனால் எல்லா விதமான கேள்விகளுக்கும் அமரசிம்மன் மிகவும் சர்வசாதாரணமாக டக் டக் என்று பதிலளித்தான். இதை கண்ட சங்கரருக்கு மனதிலே ஒரு திகைப்பு ஏற்பட்டது. தம்முடைய கடினமான கேள்விகளுக்கு இத்தனை எளிதில் பதிலளிப்பது ஒரு மனிதனால் ஆகக்கூடிய காரியம் என்று, இதில் ஏதோ ஒரு தெய்வசக்தி இருக்க வேண்டும் என்று சங்கரரின் உள்ளத்தில் பட்டது. எனவே அவர் தனது ஞான திருஷ்டியை கொண்டு பார்த்தார். குடத்தில் ஆவாகனம் செய்யப்பட்ட சரஸ்வதிதான் பதிலளிக்கிறார் என்று தெரிந்ததும் சரஸ்வதி மனதில் தியானித்து, அம்மா, இந்து தெய்வமாகினி இந்து மதத்தின் எதிர்க்கு உதவி புரிந்து இந்து மதம் நசிந்து போவதற்கு இடம் கொடுக்கலாமா என்று கேட்டார். உடனே திரை கிழிந்தது. சரஸ்வதி அந்தத்தானம் ஆனாள். அமரசிம்மனால் அதன் பிறகு சங்கரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அமரசிம்மனுக்கு அவமானம் தாங்கவில்லை. உடனே அந்த காலத்திய சமண வழக்கப்படி தீக்குளித்து உயிரை விட தயாரானார். அமரசிம்மன் தீயை மூட்டி தாம் அதுவரையில் எழுதியிருந்த சமண நூல்களையெல்லாம் தீயில் போட்டார். கடைசியாக அவர் இயற்றிய அமரகோஷம் என்ற நிகண்டு, அதாவது டிக்ஷனரி,
அந்த நூலுடன் தீயில் குதிக்க தயாரானார். இதற்குள் அமரசிம்மன் மேற்கொண்ட முடிவு ஆதிசங்கர் பகவத்பாதனாளுக்கு தெரிய வந்தது. அவர் அமரசிம்மன் தீக்குளிக்கிற இடத்திற்கு விரைந்து சென்றார். அமரசிம்மன் தீக்குளிப்பதற்கு சங்கரர் விடவில்லை. அமரசிம்மனை தடுத்து நிறுத்தி சங்கரர் அவருக்கு ஞானோபதேசம் அளித்து அமரகோஷம் என்ற அந்த புகழ்பெற்ற நூலையும் அமரசிம்மனையும் காப்பாற்றினார். இப்பொழுது சொல்லுங்கள், வெற்றி யாருக்கு? சங்கரருக்கா அமரசிம்மனுக்கா? அமரசிம்மனியற்ற அமரகோஷம் என்ற நூல் இப்பொழுதும் அவரது புகழுக்கு சான்றாக விளங்குகிறது. நன்றி, நமஸ்காரம். கணபதி தாசன்.